தோனி சொன்னாருங்க, அவர் சொன்ன மாதிரி தான் இந்த ஷாட் ஆடினேன் இன்னைக்கு. அதனால அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஆடினதுக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய கான்வாய் வண்டி சொல்கிறாரு. என்னடா எல்லா பிளேயரும் எப்போ பாரு தோனியை பற்றி புகுந்ததாக பேசுகிறாங்க, என்ன ஏதாவது வண்டி வண்டியாக போய் விட்றீங்களா அப்படின்னா பொறாமப்படாதீங்க. உண்மை என்ற வீடியோவில் சொல்கிறேன். பாய்ஸ் தாஸ் மைடி எப்படி சேர்க்கும் ஹை ஃப்ரம் பாலா. ஸோ கான்வாய் வண்டி நம்முடைய மேன் ஆஃப் த மேட்ச் சிஎஸ்கே அணிக்கு வந்து ஒரு சூப்பரான வெற்றியை வாங்கினதுக்கு முக்கியமான ஒரு வீரர். பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கம்பேக்கில் வந்து முதல் மேட்ச் ஆடி இருக்கும்போது பெரிய கேப்புக்கு அப்புறமா இந்த சீசனுடைய மூன்று மேட்சஸை கடந்து ஆடிட்டுருக்காரு. 80-80-50 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூணு மேட்ச் ஆஃப் செஞ்சுரி போட்டிருக்கா. இது மட்டும் இல்லாமல் இந்த மூணு மேட்சையும் தாண்டி அடுத்த மூணு மேட்ச்லேயும் ஆக இதே மாதிரி பிச்சருக்கு போட்டு மேட்ச்லேயும் அடிக்க ஆடணுண்டு கடகத்தை சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கம்யூனிகேட்டிங் வித் ருத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நம்முடைய கான்வாய் வண்டி அவர்கள். நாங்கள் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து போடுற பிளான்ஸ் ஆகக்கூடாது, எக்ஸிக்யூட் பண்ணுறதா கூட ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ரொம்ப ஜாலியாக கூட ஆடுறது ஜாலியாக ஜிம் கண்ணா அப்படின்றாரு. அடுத்ததாக வந்துட்டு ஹசி கூட நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்களே டாஸ் போட்டுற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹசி லாஸ்ட் மினிட்க்கு வந்து பேசிட்டு இருந்தீங்க, அது என்ன லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன், ஏதாவது தெரியாத கொஸ்டினுக்கு பதில் கேட்டீங்களா அப்படின்னா அது வந்து ஒரு ரொட்டீனாக போச்சு பாஸ் பவுலர்ஸ் வந்து ஆப்போசிட் டீமில் என்ன மாதிரி பவுலிங் அட்டாக் கூட வருவாங்க, என்ன பிளானில் வருவாங்க, என்ன மாதிரி ஃபீல்டு செட் பண்ணுவாங்க, எந்த பிளேஸ்மெண்ட்டில் எந்த மாதிரி ஷாட்டில் மெயினாக பவுண்டரிஸ் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எப்போவுமே அது முன்னாடியே தெரிஞ்சதுதான். பட் இருந்தாலும் நான் மேட்ச் முடிக்க போ ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட வந்து இந்த லாஸ்ட் மினிட் டிஸ்கஷன்றதை வச்சுட்டு ஓகே நம்ம கிளியர் ஆகிறோமா இதான் பண்ண போகிறோமான்ற மாதிரி இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நான் எப்போவுமே அவரோட சேர்ந்து பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப வழக்கமாயிருச்சு. ஸோ அதை நான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டேன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நம்முடைய கான்வாய் வண்டி அவர்கள். ஆஃப்கோர்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும், ஹசிமே ஒரு சூப்பரான ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக நம்ம சிஎஸ்கே நீங்கள் பார்த்தது எவ்வளோ வருஷத்துக்கு மாதிரி ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை, அதனால் வந்து அந்த வகையில் அவரோட வந்து திரும்ப ஒரு கான்வாய் வண்டியோட ரூபத்தில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்ததாக பார்ட்னர்ஷிப் வித் ருத்து பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே ஐயா ரெண்டாவது தடவை 100+ பார்ட்னர்ஷிப் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து போட்டிருக்கோம், ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நினைக்கும் போது. பர்ஃபெக்டான ஒரு பார்ட்னர்ஷிப்பாக நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், எனக்கு அவர்லைக்கு அவருக்கு நாளைக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம் நாங்கள், அதனால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்ததாக ரெண்டு கேள்விகள் கேட்கப்படுது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லையும் சரி இப்போவும் சரி உங்களுக்கு கிளாசிக் பேட்டிங்கை வந்து நாங்கள் பார்க்கணும், ரொம்ப சிம்பிளாக ஆடுறீங்க, ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராவகண்டான ஷாட்ஸ் அதெல்லாம் இல்லை, ஒரு கிளாசிக்கல் கிரிக்கெட் ஷாட்ஸ் கீப்பிங் இட் சிம்பிள்ன்றது உங்கள் மெத்தடாக இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்டேன்னா இதுதான் சார் என் பிராண்டு, பாசிட்டிவ் அப்ரோச்சாக விளையாடுறது, எந்த நேரத்தில் வந்து சரியான டைம் பார்த்து லைட்டாக ஃபுட் ஃபார்வர்ட் போட்டு உள்ளே இறங்கி வந்து அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னோட பேட்டிங் ஸ்டைலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் டைம்லேருந்தே இருந்திருக்குது, அதுதான் வந்து என்னோட ஸ்டைல், நான் அப்படி தான் ஆடுவேன் எப்போவே, கொஞ்சம் செட்டில் ஆக டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிச்சில் ஆடுறதுங்கிறது. ஸோ அந்த கிளாசிக்கல் பேட்டிங் ஸ்டைல் எப்போவுமே நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய கான்வாய் வண்டி அவர்கள் சொல்கிறார். கடைசி கேள்வி என்ன அப்படின்னா ஐயா என்கிட்ட வந்து ஒரு ஸ்பின்னராகவே நான் ஒரு இந்த ரவுட்டை கேட்குறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மொட்டை மண்டையன் ஃப்ரம் இந்தியா பவுலிங் ஸ்பின்னு பார்த்துருப்பீங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் நான் போட்டிருக்கேன் பார்க்கலாம் தெரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு இந்தியாவோட எக்ஸ்பின்னரு. ஸோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்வீப் பண்ணுறீங்க, அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து ட்ராக் பண்ணுறீங்க, அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்மளுடைய முரளி கார்த்திக் அவர்கள். அதுக்கு அவர் சொல்கிறாரு இதுக்கு நான் எம்எஸ் தோனிக்கு தாங்க கிரெடிட் கொடுத்தாகணும் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் ஆமாங்க, லாஸ்ட் மேட்ச் நான் நிறைய ஸ்வீப் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஸ்வீப் பண்ணி கடைசி அவுட் ஆனது கூட ஸ்வீப் பால் தான் அவுட் ஆனேன், பட் அது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்வீப் ஷாட்டும் ஆடினேன், அதனால் தோனி என்கிட்ட வந்து சொன்னார் நீ அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக உன்னை வந்துட்டு ஃபுல் லென்த்தில் பால் போட்டு உன்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, நீ ஸ்வீப் ஆடுறான் உன்னை எப்படி எல்பிடபிள்யூ பண்ணிடலாம் போல்டு பண்ணிடலான்னு சொல்லி, அதனால் நீ வந்து ஸ்ட்ரைட் பேட் ஷாட்ஸ் நிறைய ஆடுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். ஸோ அவர்னால வந்துட்டு நான் இன்னைக்கு ஸ்ட்ரைட் பேட் ஷாட்ஸ் நிறைய ஆடினேன், அதனால் அந்த இறங்கி இறங்கி அடிச்ச ஷாட்ஸ் ஐடியாலாம் அங்கே தான் வச்சு அவர் கொடுத்து அந்த இன்புட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ தோனி அவர்கள் வந்துட்டு ஒரு கேப்டனாக இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு கோச் மாதிரி மென்டார் மாதிரி ஆல்ரெடி இப்போ ஆரம்பிச்சு அவருடைய வேலை தான் சொன்னோம், ஒவ்வொருத்தையுமே போயிட்டு உன்னோட இந்த பேட்டிங் ஸ்டைலில் இந்த மிஸ்டேக் இது இதை நீ சரி பண்ணிக்கோ அதை சரி பண்ணிக்கோ இதனால் அப்படி நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஹெல்தியான விஷயமா பார்க்கப்படுது இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தோனி அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தினால தான் இன்னைக்கு நிறைய ஸ்ட்ரைட் பேட் ஷாட்ஸ் நிறைய ஷாட் இறங்கி இறங்கி வந்து ஆடுனே அப்படின்னு சொல்லி கான்வாய் வண்டி சொல்கிறாரு. ஸோ இந்த மொத்த ஸ்பீச் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன பண்ணுறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன், அதுவரை உங்களுக்கு உங்கள் பலம் கே பாயிண்ட்.